அமெரிக்க வெள்ளை மாளிகையில் தனக்கு அளிக்கப்பட்ட அரசு முறை வரவேற்பானது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களும் பெருமை கொள்ளும்படி இருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் மனைவி ஜில் பைடன் ஆகியோர் வெள்ளை மாளிகையில் நேற்று அதிகாரப்பூர்வ அரசுமுறை வரவேற்பு அளித்தனர் அப்போது பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது அதிபர் பைடனும் ஜில் பைடனும் காத்திருந்து பிரதமர் மோடியை வரவேற்றனர் பிரதமர் மோடி வெள்ளை மாளிகைக்கு வரும்போது மரியாதை நிமித்தமாக பத்தொன்பது குண்டுகள் முழங்கப்பட்டன அதையடுத்து அதிபர் பைடனும் சென்ற பிரதமர் மோடி துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அமெரிக்க மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து கைகொலுக்கினர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரை அதிபர் பைடனும் பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தி வைத்தார் இது தொடர்பாக அதிபர் பைடன் கூறுகையில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்திய அமெரிக்கா இடையேயான நல்லுறவு திகழ்வதாகவும் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு மக்களை அடிப்படையாக கொண்டது என்றும் தெரிவித்தார் பிரதமர் மோடி கூறுகையில் வெள்ளை மாளிகையில் தற்போது நடைபெற்று பெரும் வரவேற்பு நிகழ்வானது நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் பெருமை அளிக்கும் வகையில் அமைந்தது மேலும் அமெரிக்காவில் வசிக்கும் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான இந்திய சமூகத்தினருக்கும் இது பெருமை அளித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்